coming for the throne. கட்ஸ் என்ன பண்ணுவானா, அங்கிருந்து எல்லா சோல்ஜருமே கொண்டுட்டு டவருக்கு வெளியே வந்துருவான். வெளியே வந்து பார்த்தா அங்கே எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் நின்று இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மிட்லாண்டோட ராஜாவும் அங்கே தான் நிப்பாரு. ஸோ மிட்லாண்டோட ராஜா வந்து பயங்கரமா வயசாகிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு வியாதி வந்திருக்கும் இந்த ஒரு வருஷத்துல, அதனால அவன் ரொம்ப வீக்காக இருப்பான். அதனால இப்படி இருப்பான். கட்ஸ் வெளியே வந்தோடனே எல்லா சோல்ஜர்ஸுமே கொண்டுட்டு இருப்பான் பாருங்களேன். அப்பதான் கட்ஸோட டீம் எல்லாருமே வெளியே வராங்க. அண்ட் கட்ஸோட டீம்ல தானே இப்போ பிரின்சஸ் சார்லட் இருப்பா. அண்ட் இப்போ எல்லா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்ஸோட டீம் அம்பு வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க பாருங்களேன். ராஜா அவங்களை தடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, அங்க என்னோட பொண்ணு இருக்கா, அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது, அவளை காப்பாத்திட்டு இவங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஆர்டர் போடுவாரு. சோ எல்லாருமே கிரிஃபித் அண்ட் ஆக்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் கட்ஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க, அங்கிருந்து எக்கச்சக்கமான சோல்ஜரை கொண்டுறான். இந்த டைம்ல காஸ்கா என்ன பண்றான்னா, எல்லாருமே கூப்பிட்டு இவங்க ஒரு சீக்ரெட் பேசேஜ் மூலியமா இந்த டவருக்கு வந்தாங்க இல்லையா, அதே சீக்ரெட் பேசேஜ் மூலியமா அந்த இடத்தோட தப்பிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் கட்ஸும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க கூட வந்து ரீயூனியன் ஆயிடுவான். கட்ஸ் எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் கொண்டுருப்போம் இல்லையா, நான் உடம்பு ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருக்கும். அப்பதான் காஸ்கா வந்து என்ன பண்ணுவானா, கட்ஸோட உடம்புல இருந்து இந்த ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. சோ இவங்களே என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நம்ம இந்த இடத்தோட தப்பிச்சாகணும், இதே சீக்ரெட் பேசேஜ்லயே வெளியே போயிட்டு சிட்டிக்கு பார்டர்ல இருக்க நம்மளோட டீமை மீட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்தோட தப்பிச்சு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டு அந்த இடத்துல போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் கிங் அவரோட சோல்ஜர்ஸ் என்ன ஆர்டர் போடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பக்கிராக்கா டீமை கூப்பிடுங்க, அவங்களால மட்டும் தான் இவங்களை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த பக்கிராக்கா யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க மிட்லாண்ட்ல இருக்க ஒரு பவர்ஃபுல்லான ட்ரைப். இவங்க ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களும் நார்மல் ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங் தான். அண்ட் கிங் இந்த பக்கிராக்கா டீம் கிட்ட என்ன ஆர்டர் போடுவார் அப்படின்னா, என்னோட பொண்ணு எனக்கு உயிரோட வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஹாக்ஸ் மெம்பர்ஸ் இந்த எல்லாருமே கொண்டுடுங்க, முக்கியமா அந்த கிரிஃபித், அவனை தான் நீங்க முக்கியமா கொல்லணும் அப்படின்னு சொல்லி கிங் ஆர்டர் போடுவார். சோ இந்த பாக்கிராக்கா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கட்ஸோட டீம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவங்களும் அதே சீக்ரெட் பேசேஜ்லயே இப்போ கட்ஸோட டீம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க கட்ஸோட டீம் கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுவாங்க பாருங்களேன். கட்ஸோட டீம் மெம்பர்ஸ் இந்த பாக்கிராக்கா டீம் மெம்பர்ஸ் கூட சண்டை போடுவாங்க. அப்பதான் ஒரு பாக்கிராக்கா மெம்பர் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கிரிஃபித்தை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கிரிஃபித் மேல ஒரு பாய்சன் டாட் வந்து வீசுவான். அப்ப கிரிஃபித் யார் காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சஸ் சார்லட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிரிஃபித்துக்கு நடுவில் வந்து நின்றுவாங்க. அண்ட் அந்த பாய்சன் டாட் அவங்க மேல பட்டுரும். உடனே கட்ஸ் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பாய்சன் டாட் ஒருத்தன் விட்டான் இல்லையா, அவன் வந்து அதே இடத்துல கொண்டுறான். உடனே பிரின்சஸ் என்னாரா மயக்க போட்டு விழுந்துறாங்க. ஏன்னா அது வந்து பாய்சன் டாட். சோ பிரின்சஸ் வந்து பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஒரு பாக்கிராக்கா மெம்பர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, பிரின்சஸ் காப்பாத்துற வழி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்ககிட்ட தான் ஆன்டிடோட் இருக்கு. சோ பிரின்சஸ் வந்து நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், அண்ட் நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அது கட்ஸோட டீம் அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பிரின்சஸ் அந்த பாக்கிராக்கா டீம் மெம்பர் கிட்ட கொடுத்துருவாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ்க்கு ஆன்டிடோட் கொடுத்து பிரின்சஸ் காப்பாத்தி கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துறான். அண்ட் கட்ஸோட டீம் மறுபடியும் அந்த சீக்ரெட் பேசேஜ்ல தப்பிச்சுட்டு இருப்பாங்க பாருங்களேன். மறுபடியும் இந்த பாக்கிராக்கா டீம் வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தடவை நாங்க உங்களை கொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. என்னதான் பாக்கிராக்கா டீம் மெம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க கட்ஸோட டீம் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. நம்ம கட்ஸோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களை ஈஸியா டிஃபீட் பண்ணி அந்த சீக்ரெட் பேசேஜ் விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட டீம் மெம்பர்ஸ் கூட இவங்க யுனைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டாமோட பார்டருக்கு போறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ராஜா இருப்பார் இல்லையா, ராஜா வந்து பிரின்சஸ் பாப்பாரு. பிரின்சஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஒரு வருஷம் கிரிஃபித் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்க, இதுக்கு அப்புறம் நீங்க அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க, அவனை விட்டுடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் ராஜா கிட்ட கேப்பா. அதுக்கு கிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி நீ கேட்டு நான் செய்யாம போயிடுவானா, இதுக்கு அப்புறமா நான் கிரிஃபித் வந்து கொல்ல மாட்டேன், சோ எல்லாருமே அவங்களோட அட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லுவாரு. இதை கேட்டு பிரின்சஸ் செம ஹாப்பி ஆயிடுவாங்க. பட் இந்த ராஜா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க, அவனோட படை தளபதியை தனியா கூப்பிட்டு பேசுவான். பேசிருக்கும் போது என்ன சொல்லுவானா, பிளாக் டாக் நைட்ஸை கூப்பிடுங்க, அவங்க கிட்ட கிரிஃபித் கொள்றதுக்கான ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்டோன்னா அந்த மிட்லாண்ட் தளபதியை சமஸ்டாக ஆயிடுவான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இந்த பிளாக் டாக் நைட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் மிட்லாண்ட்ல இருக்க பிரிசனர்ஸ்லேயே ஒரு மோசமான கூட்டம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹாக்ஸ் மிட்லாண்ட் விட்டு துரத்திருப்பாங்க இல்லையா, துரத்ததுக்கு ராஜாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த மிட்லாண்ட்ல இருக்க எல்லா கைதிகளுமே வர வச்சு அதுல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைதிகள்ல யார் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் யாரை மீட் பண்ணுவார்னா, வைல்ட் அப்படிங்கிற ஒருத்தனை மீட் பண்ணுவாரு. இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அந்த பிரிசனர் கூட்டத்திலே ஒரு ஸ்ட்ராங்கான பிரிசனரை ஒரே அடியில் தூக்கி எங்கேயோ சொல்லி இருப்பான். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் இந்த வைல்டு. அண்ட் இந்த வைல்டு யூஸ் பண்ணி ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவாரு. அவங்க தான் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பிளாக் டாக் நைட்ஸ். அண்ட் இந்த பிளாக் டாக் நைட்ஸ்ல இருக்க எல்லாருமே பிரிசனர்ஸ். அது மட்டும் இல்லாம இவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, எந்த ஒரு தெய்வ தாட்சணுமே பார்க்காம எல்லாருமே கண்ணா பின்னான கொல்ற அளவுக்கு பயங்கரமான ஆளுங்க. அண்ட் இப்ப ராஜா எனக்காக நீ கிரிஃபித்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாரு. அதுக்கு இந்த வைல்டு அக்செப்ட் பண்ணிப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வைல்டுக்கு கிரிஃபித் இதுக்கு முன்னாடி தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஹாக்ஸ் இதுக்கு முன்னாடி சம ஃபேமஸா இருந்திருப்பாங்க இல்லையா மிட்லாண்ட்ல. அதனால சோ இந்த வைல்டு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவனோட டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு கிரிஃபித்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான். இதே டைம்ல கட்ஸோட டீம் எங்க வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த விண்டமோட பார்டர் கிட்ட வந்துடுறாங்க. அங்க ஒரு ஃபேமிலியோட ஹெல்ப் மூலியமா இவங்க ஒரு குதிரை வண்டி அண்ட் சில குதிரை எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போலான் இருப்பாங்க. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க இருக்கு கட்ஸோட டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, ஹாக்ஸோட டீம் தானே இந்த 100 இயர் வார வந்து ஸ்டாப் பண்ணது. அதனால ஹாக்ஸோட டீம் மெம்பர்ஸ் இருக்க எல்லாருமே ஹீரோ
யூஸ் தான் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ காஸ்கா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்களேன். அதுக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களாம் எங்களோட ஹீரோஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த காசு வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ கட்சோர டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த குதிரை வண்டி அண்ட் அங்க இருந்த சில குதிரையெல்லாம் எடுத்துட்டு மிட்லாண்டோட பார்டருக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களோட டீமை மீட் பண்றதுக்காக அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கிரிஃபத்தை பாக்குறாங்க. ஈவன் கிரிஃபத்தால எதுவுமே பிடிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு அவனோட கையில இருக்க நரம்பெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். பட் கிரிஃபத் எதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கிரிஃபத் என்ன யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனோட ட்ரீம் தான், அதாவது சின்ன வயசுல அவன் அந்த கேஸ்டில் நோக்கி ஓடுவான் இல்லையா, அந்த ட்ரீமை தான் யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் இவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒயில் இருக்கான் இல்லையா, ஒயில்டு அவனோட டீமை கூப்பிட்டு வந்திருப்பான். கூட்டிட்டு வந்து அங்கிருந்து உங்ககிட்ட என்ன கேட்பாப்பனா, இந்த சைடு யாராவது போறது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஹாக்ஸோட டீம் வந்து விசுவாசமா இருப்பாங்க, அதனால அவங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவாங்க. பாருங்களேன், இதை கண்டுபிடிச்ச ஒயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருமே கண்ணா பின்னாடி வெட்டி கொண்டுடுவான். கொண்டது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்பெல்லாம் இவனோட வெப்பன்ல சொல்லிட்டு கட்சோட டீமை துரத்திக்கிட்டே வருவான். இது பார்த்தோன்னா கட்சோட டீமே சமாஷாக்காயிடுவாங்க, யார் இவங்க, இவங்களாம் மனுஷங்களே இல்லை, இவங்களாம் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஜுடாயு இவங்களை பத்தி சொல்லுவான், இவங்க தான் பிளாக் டாக் நைட்ஸ், நம்ம போனதுக்கு அப்புறம் ராஜா இவங்களை ஹையர் பண்ணி வச்சிருக்காரு, இந்த மிட்லேண்ட்லயே ஒரு மோசமான குற்றவாளிங்க இவங்க, அவங்க எல்லாம் மனுஷங்க மாதிரி இருக்கிற ஒரு மிருகங்க, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடாயு சொல்லுவான். உடனே கட்ச என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் போயிட்டு அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு சண்டை போட ஆரம்பிப்பான். அண்ட் கட்ச்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிப்பின் சண்டை போட ஆரம்பிப்பான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளாக் டாக் நைட்ஸ்ல நிறைய பேரை கொல்றாங்க. கொன்னதுக்கு அப்புறமா கட்ச் யாரை மீட் பண்றானா, அவங்களோட லீடரான வைல்டை மீட் பண்றான். வைல்டை பார்த்தோன்னா கட்ச் சென்ஸ் பண்ணிடுவான், இவன் நார்மல் ஹியூமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கட்ச் என்ன பண்றான்னா, வைல்டு அட்டாக் பண்ண போவான் பாருங்களேன், வைல்டு கட்சோட கத்தியே ஸ்டாப் பண்ணிடுவான். இதை பார்த்து எல்லாருமே சமாஷாக ஆயிடுவாங்க, ஏன்னா இது வரைக்குமே கட்சோட கத்தியை யாருமே பிளாக் பண்ணதில்ல, அந்த கத்தி வந்து சம பெருசா இருக்கும் சம வெயிட்டா இருக்கும், அதையே இவன் பிளாக் பண்றானே, இவன் சத்தியமா ஹியூமனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. அப்பதான் வைல்டு என்ன சொல்லுவான், நான் உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்ச் கூட சண்டை போட ஆரம்பிப்பான். பாருங்களேன், கட்ச் செம்ம டஃபா ஃபீல் பண்ணுவான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வைல்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான், கட்சோட அட்டாக் எல்லாம் வைல்டு ஒண்ணுமே பண்ணாது, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். அண்ட் இந்த சண்டையை பார்த்தோன்னா காஸ்காக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மளால இந்த வைல்டு டிஃபீட் பண்ண முடியாது, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைய ஹாக்ஸோட மெம்பர்ஸ்ல 4-5 பேர் தான் இருப்பாங்க, மிச்ச எல்லாருமே இவங்களுக்காக அந்த பார்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காஸ்கா என்ன டிசைட் பண்ணுவானா, நம்ம போயிட்டு நம்மளோட டீம் கூட ஜாயின் ஆயிடலாம், ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட படைபலம் அதிகமாயிடும், அப்ப நம்ம இவங்களை ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கா கட்ச கூப்பிடுவா. பாருங்களேன், அதே மாதிரி கட்ச் அண்ட் பிபின் ரெண்டு பேருமே வந்து காஸ்கா கூட ஜாயின் ஆயிடுறாங்க. அண்ட் கட்சோட டீம் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணுவோன்னா காஸ்கா என்ன பண்ணுவானா, அந்த பிரிட்ஜை கன் பவுடர்ஸ் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணிடுவான். ஸோ இவங்க இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிருப்பாங்க, பட் இந்த பிளாக் டாக் டீம் மெம்பர்ஸ் யாருமே கிராஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ கட்சோட டீம் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் கூட ரீயூனியன் நடக்காக போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் கட்ச் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், நம்மள எதுக்கு இந்த மாதிரி மான்ஸ்டர் மாதிரியான ஆளுங்களை வந்து அட்டாக் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஜார்டு அட்டாக் பண்ணான், இப்போ ஜார்டு மாதிரியே பவர்ஃபுல்லா இருக்க இவன் அட்டாக் பண்றான், இது எல்லாமே கிரிஃபித் கூட இருக்கும் போது தான் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கட்ச் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இவங்களும் நம்ம வைல்டு கிட்ட தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. பாருங்களேன், பார்த்தா திடீர்னு வைல்டு அவங்க முன்னாடி வந்து நிப்பான். இந்த வைல்டு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க ரோடு மூலியமா டிராவல் பண்ணாங்க இல்லையா, இந்த வைல்டு காடு மூலியமா டிராவல் பண்ணிட்டு வந்து இவங்களை பிடிச்சிருப்பான். இதை பார்த்து கட்சோட டீம் எல்லாருமே சமாசாக்க ஆயிராங்க. ஸோ கட்ச் என்ன டிசைட் பண்றான்னா, நம்மளுக்கு வேற வழி இல்ல, நம்ம இந்த வைல்டு கூட சண்டை போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ச் சண்டை போட ரெடியாக பாருங்களேன். அண்ட் இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியாது, ஏன்னா இவங்களோட படைபலம் வந்து ரொம்ப கம்மி, 4-5 பேர் தான் இருப்பாங்க, அந்த பிளாக் டாக் டீம் மெம்பர்ஸ்ல 50-100 பேர் கிட்ட இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்றதே தெரியாது, முடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் கட்ச் போயிட்டு வைல்டு கூட சண்டை போடலான்னு போவோம் பாருங்களேன். அப்பதான் என்ன ஆகும், திடீர்னு எக்கச்சக்கமான ஆரோஸ் வந்து பிளாக் டாக் டீம் மெம்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். இவங்க திரும்பி யாருன்னு பார்த்தா, இந்த குரோக்கஸ் இருப்பான் இல்லையா, குரோக்கஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்திருப்பான், அதாவது ஹாக்ஸோட மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்திருப்பான். அப்பதான் காஸ்காக்கு புரிய வருது, நம்ம பார்டர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. குரோக்கஸ் என்ன பண்ணுவானா, எல்லா ஹாக்ஸ் மெம்பர்ஸ் கிட்டையும் பிளாக் டாக் நைட்ஸ் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா ஹாக்ஸ் மெம்பரும் இந்த பிளாக் டாக் நைட் மெம்பர்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இங்க பயங்கரமான சண்டையை போயிட்டு இருக்கு ஹாக்ஸுக்கும் பிளாக் டாக் நைட்ஸுக்கும். அப்பதான் கட்ச் போயிட்டு யார் கூட சண்டை போடுறானா, வைல்டு கூட சண்டை போட்டு இருப்பான். அப்ப அந்த வைல்டு என்ன சொல்லுவானா, ஜார்டு உன்னை பத்தி என்கிட்ட சொன்னான், நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொன்னான், உன்னோட ஸ்ட்ரென்த் நான் பார்க்க ஆசைப்படுறேன், என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு கட்ச் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். கட்ச் என்ன பண்ணுவானா, கத்தி எடுத்து வைல்டோட தலையை விட்டு வருவோம் பாருங்களேன். வைல்டு அவனோட பல்ல வச்சு கட்சோட கத்தியை நிறுத்துவான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். கட்சுக்கு கன்ஃபார்மே ஆயிடும், இவனுக்கு ஜார்டை பத்தி தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இவன் நார்மல் ஹியூமன்ஸோட சம ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம கத்தியே பிளாக் பண்றான். ஸோ இவன் கண்டிப்பா ஹியூமனா இருக்க வாய்ப்பு இல்லை, இவனும் ஜார்டு மாதிரியான ஒரு கிரீச்சரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சண்டையில காஸ்கா என்ன பண்றானா, கிரிஃபித் போயிட்டு ஒரு சேஃபான இடத்துல வச்சு வந்துடுறான். ஏன்னா கிரிஃபித்தால இது மேல சண்டை போட முடியாது, அது மட்டும் இல்லாம கிரிஃபித் வந்து சம ஃபிராஜைலா இருப்பான், அவன் மேல ஏதாவது அட்டாக் விழுந்து அப்படின்னா கிரிஃபித் இறந்து போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கா ஒரு இடத்துல கிரிஃபித்தை சேஃபா வச்சிருப்பான். அப்பதான் கிரிஃபித் இந்த சண்டையை பார்த்துட்டு இருப்பானா, கிரிஃபித்துக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளும் இறங்கி சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ கிரிஃபித் அவனோட கத்தியை தூக்கலான்னு பார்ப்பான் பாருங்களேன், பார்த்தா அவனோட கை வந்து செயல்படாது, ஏன்னா அவனோட கை கால் நரம்புகள்லாம் வெட்டப்பட்டிருக்கும்ல, அதனால அவனோட கத்தி கூட அவனால தூக்க முடியாது. இது நினைச்சு கிரிஃபித் பயங்கரமான வருத்தத்தில் இருப்பான், நம்மளால சண்டை போட முடியலையே, இது மாதிரி நம்ம எப்படி சண்டை போட்டோம், நம்ம தான் இந்த ஹாக்ஸோட லீடரா இருந்தோம், நம்மளை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆனாங்க, இப்போ இந்த நிலைமையில நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபித் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அண்ட் ஹாக்ஸும் இந்த பிளாக் டாக் சண்டை போட்டு இருப்பாங்க இல்லையா, இதுல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹாக்ஸோட டீம் மெம்பர்ஸ் வின் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் டாக்ல கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க, பட் ஹாக்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான ஆளுங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹாக்ஸோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சம சூப்பரான ஒரு ஃபைட்டர்ஸ், இவங்கலாம் பிரிசனர்ஸ் தானே, இவங்களுக்கு வந்து அவ்வளவா ட்ரைனிங் இருக்காது. ஸோ ஹாக்ஸ் வந்து ஈஸியா வின் பண்ணிடுறாங்க, எக்கச்சக்கமான பிளாக் டாக்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. அப்பதான் அந்த பிளாக் டாக்ஸ் வைல்டு கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம இறந்துருவோம், ஏன்னா ஹாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க,
நம்ம உயிரை காப்பாத்திக்க நம்ம இந்த ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு கிட்ட சொல்லுவாங்க பாருங்களேன். வைல்டு டீம் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவானா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கப்புறமா தான் ஃபன் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு என்ன பண்ணுவானா, அவன் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்தை அவனோட கையாலே வெட்டுவான், வெட்டி அந்த மரத்தை எடுத்து அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அடிச்சு கொண்டுடுவான். இதை பார்த்து ஹாக்ஸ் எல்லாருமே சமாஷாக ஆயிடுவாங்க, அவனோட டீம் மெம்பர்ஸே கொள்ளுறானேவன், இவன் உண்மையிலே ஒரு மனுஷன் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வைல்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனோட உண்மையான ஃபார்மை காமிப்பான். இந்த வைல்டு இருக்கான் இல்லையா, இவனும் ஒரு அப்போசல் தான், இவன் நார்மல் ஹியூமன் கிடையாது, இவ்வளோ நேரம் இவன் ஒரு நார்மலான ஹியூமன் ஃபார்மில் இருந்திருக்கான், பட் உண்மையாகவே இவன் ஒரு அப்போசல். அவனோட அப்போசல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு ஜைஜான்டிக்கான மான்ஸ்டர் மாதிரி இருப்பான், அண்ட் அந்த மான்ஸ்டரோட செஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய கண்ணு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பெரிய வாய் இருக்கும், அண்ட் இவனோட உடம்பு அந்த மான்ஸ்டரோட டாப்பில் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கிரீச்சராக மாறி நிற்பான். இதை பார்த்துட்டு ஹாக்ஸோட மெம்பர்ஸ்லாம் பயங்கரமாக பயந்துருவாங்க. அண்ட் இந்த வைல்டு என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு பெரிய மரத்தை இவனோட கையாலேயே வெட்டி ஹாக்ஸோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணுறான். இதில் எல்லாருமே பயங்கரமாக டேமேஜ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஹாக்ஸ் மெம்பர்ஸை இவன் கடிச்சு சாப்பிட்டே கொள்ளுவான். அண்ட் காஸ்காக்கு தெரிஞ்சிடும் இவனை நம்மளால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, ஸோ நம்ம இந்த இடத்து விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கா எல்லாருக்கிட்டே ஆர்டர் போடுவான், நம்ம இந்த இடத்து விட்டு போயிடலாம், எல்லாருமே ரிட்ரீட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவா. உடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்ரீட் ஆவாங்க பாருங்களா, அப்போ தான் கட்ஸ் இருப்பாங்க. கட்ஸ் என்ன பண்ணுவானா, நான் உன்னை டிஃபிட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு அட்டாக் பண்ணுவான். பட் இந்த வைல்டு என்ன பண்ணுவானா, ஒரே அடி தான் அடிப்பான் கட்ஸை, கட்ஸ் எங்கேயோ போய் சொல்லிடுவான். இதில் கட்ஸ் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுவான், அது மட்டும் இல்லாமல் கட்ஸ் மயங்கிடுவான், ஏன்னா அந்த அடி அவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். அப்போ தான் காஸ்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம போயிட்டு கட்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் வந்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எந்திரி கட்ஸ், இது நீ சாவறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸ் எழுப்பிட்டு பாருங்களேன். உடனே இந்த வைல்டு என்ன பண்ணுவானா, காஸ்காவை பிடிச்சி காஸ்காவை கொல்ல வருவான். திடீர்னு கட்ஸ் முடிச்சிருவான், முடிச்சுட்டு காஸ்காவை வைல்டு கொல்ல வரதை பார்த்துட்டு சம காண்டாயிட்டு என்ன பண்ணுவானா, அவனோட கத்தி எடுத்துட்டு வைல்டு ஒரு வெட்டு வெட்டுவான் பாருங்களேன், அதில் வைல்டு பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுவான். அப்போ தான் கட்சிக்கு தெரிய வரும் எப்படி நம்ம வைல்டு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வைல்டு டேமேஜ் ஆனதால் வைல்டு சம காண்டாயிடுவான். அப்போ தான் காஸ்கா கட்சிக்கிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளால இந்த வாரம் வின் பண்ண முடியாது, ஸோ வந்து நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சை கூப்பிட்டு இருப்பாங்க. பட் கட்ச் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் அவனை டிஃபிட் பண்ணியே தருவேன், அவன் கூட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்ச் வைல்டு கூட சண்டை போட ஆரம்பிப்பான். இந்த தடவை கட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வைல்டு டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வைல்டு போட்டு கட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்களேன். பட் என்ன தான் அவ்வளோ வெட்டு வாங்கினாலும் வைல்டு வந்து இன்னும் உயிரோட தான் இருப்பான், ஏன்னா வைல்டு வந்து சம ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், பட் கட்ஸ் வந்து சம வீக்காக ஃபீல் பண்ணுவான். ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவனோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வைல்டு அடிச்சிருப்பான் இல்லையா கட்ஸை, அந்த அடி கட்ஸுக்கு பயங்கரமாக அவனோட பாடியை டேமேஜ் பண்ணியிருக்கும், அதனாலே கட்ஸ் சம வீக்காக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த தடவை வைல்டு சம காண்டாயிட்டு என்ன பண்ணுறான்னா, கட்ஸ் தூக்கி ஒரு இடத்துக்கு வீசிடுவான். அவன் வீசின வீசில கட்ஸ் எங்கே வரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, டேரெக்டாக வந்து ஒரு மரத்தில் இடிச்சு அப்படியே அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போக பாருங்களேன். அப்போ தான் கட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி அவன் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்தான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வரும். அவன் ட்ரைனிங் எடுத்துட்டு போது ஒரு சின்ன பொண்ணு வந்து கேட்பா, நீங்கள் யாரை கொள்றதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கட்ஸ் என்ன சொல்லுவானா, நான் மான்ஸ்டர்ஸ் கொள்றதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்லுவான். கட்ஸ் மான்ஸ்டர் யாரை சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஜார்டு தான் சொல்லியிருப்பான், ஏன்னா கட்ஸால டிஃபிட் பண்ண முடியாத ஒரே ஆள் ஜார்டு தானே. இது முன்னாடி அவன் ஜார்டு கூட சண்டை போடும்போது அவ்வளோ பயத்தை ஃபீல் பண்ணியிருப்பான், நம்மளால ஜார்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து கட்ஸ் போயிருப்பான். ஸோ அதனால கட்ஸ் இந்த ஒரு வருஷம் எப்படி ட்ரைனிங் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜார்டு டிஃபிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சம ஹார்டான ட்ரைனிங் எடுத்திருப்பான். அது எல்லாமே கட்ஸுக்கு ஞாபகம் வருது. ஸோ கட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் மறுபடியும் கான்சியஸ்க்கு வந்து வைல்டு ஒரு வெட்டு வெட்டுறான் பாருங்களேன். இதில் வைல்டு சம டேமேஜ் ஆயிடுறான். வைல்டு என்ன சொல்லுவானா, 100 வருஷம் ஆச்சு என்ன இந்த மாதிரி ஒருத்தன் டேமேஜ் பண்ணி, நான் இந்த மாதிரி ஒரு வழியை இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், நான் உன கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு என்ன பண்ணுவானா, கட்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். கட்ஸும் வைல்டோட அட்டாக் பிளாக் பண்ணிகிட்டே இருப்பான் பாருங்களேன். கட்ஸோட கத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்கும், அது பயங்கரமாக கிராக் விட்டுரும். இது பார்த்துட்டு எல்லாருமே சமாஷாக ஆகிடுவாங்க, ஏன்னா கட்ஸோட கத்தி மட்டும் உடஞ்சி போச்சு அப்படின்னா வைல்டு நிச்சயமாக கட்ஸை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்மாகவே இருப்பாங்க. அப்போ தான் காஸ்கா இருக்கா இல்லையா, காஸ்கா போய்ட்டு கட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக பாருங்களேன். ஜுடாயை தடுத்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ போவாத அது ரொம்ப டேஞ்சரஸ், நீ அந்த சண்டையில் போய்ட்டு உனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹாக்ஸோட நிலைமை யோசிச்சுப்பாரு, நீ தான் நம்மளோட லீடர் இப்போ, ஸோ உன்னை காப்பாற்றுறது தான் ஒரு முக்கியமான பொறுப்பு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜுடாயு காஸ்காவை போட மாட்டான். அப்போ தான் காஸ்கா யோசிச்சுட்டு இருப்பா, எதுக்கு எப்பவுமே கட்ஸ் அவனோட உயிரை பணைய வச்சு நம்ம எல்லாரையுமே காப்பாற்றுறான், நம்ம போடுற எல்லா பேட்டிலையுமே ரொம்ப கஷ்டமான பேட்டில் எல்லாத்தையுமே கட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கான், எதுக்காக அவனோட உயிரை நம்மளுக்காக பணைய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்கா யோசிச்சுட்டு இருப்பா. அண்ட் கட்ஸ் இவ்வளோ நேரம் வைல்டு கூட சண்டை போட்டுருப்பான் இல்லையா, அவனோட அட்டாக்லாம் பிளாக் பண்ணிட்டு இருப்பான்ல, அதில் கட்ஸ் சம வீக் ஆயிடுவான், இவன் கட்ஸால் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு அவன் வீக் ஆயிடுவான். ஸோ ஃபைனலாக கட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறான்னா, இன்னும் ஒரே ஒரு அட்டாக் தான், அதில் நம்ம வைல்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி வைல்டு என்ன பண்ணுவானா, கட்ஸை கொல்லலான்னு வருவான் பாருங்களேன். இந்த டைமை யூஸ் பண்ணி கட்ஸ் என்ன பண்ணுறான்னா, வைல்டோட கழுத்தில் அவனோட உடஞ்ச கத்தி வந்து இறக்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் வைல்டோட கழுத்தை சொக் பண்ணி அதே இடத்துல அவன் வைல்டு கொண்டுடுறான். இதை பார்த்து எல்லாருமே சம ஹாப்பி ஆயிடுறாங்க, கடைசியாக கட்ஸ் வந்து வைல்டை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வைல்டு வந்து சம பெரிய மான்ஸ்டர் மாதிரி இருப்பான் இல்லையா, அவனே கட்ஸ் கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம ஹாப்பி ஆயிடுவாங்க. உடனே காஸ்காப் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கட்ஸை காப்பாத்துற, காப்பாத்தி அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருப்பான், எல்லா ஹாக்ஸோட மெம்பர்ஸும் சம ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, கட்ஸ் இந்த ஃபைட்டை வின் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து கிரிஃபித் வந்து கிடச்சிட்டான் இல்லையா, அதனால அப்போ தான் காஸ்கா கட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அப்போ காஸ்கா கட்ஸுக்கு என்ன சொல்லுவானா, நீ இறந்துடாத, நீ இறந்துட்டு அப்படின்னா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி காஸ்கா கட்ஸை பார்த்து சொல்லுவா. அண்ட் ஜுடாயு கிரிஃபித் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருப்பான், ஸோ கிரிஃபித்தும் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருப்பான் இல்லையா. இப்போ தான் அவங்க கிரிஃபித்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் காஸ்கா ஜுடாயு தனியாக கூப்பிட்டு என்ன கேட்பானா, கிரிஃபித்தோட உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாருங்களேன். ஜுடாயு என்ன சொல்லுவானா, கிரிஃபித்தால் இனிமேல் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அவனோட கையை கூட யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவனோட நரம்புகள் எல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இனி நம்ம போகிற இடத்துக்குலாம் கிரிஃபித்தை கூப்பிட்டு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜுடாயு
ஆகி சொல்லுவான். இதை கேட்டு காஸ்கா சம சேட் ஆயிடுவா. ஒரு காலத்துல எப்படி இருந்த கிரிஃபித் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி காஸ்கா சம ஒருத்தத்துல இருப்பா. அப்பதான் கட்ஸ் அண்ட் கிரிஃபித் ரெண்டு பேருமே காட்டுல இருப்பாங்க. கிரிஃபித் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனோட ஆர்மர் பார்ப்பான். பட் அவனால பேச முடியாது இல்லையா, சோ அவன் வாயை மட்டும் அசைச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா கட்ஸுக்கு புரிஞ்சிடும். சோ கட்ஸ் என்ன பண்றான்னா அந்த ஆர்மர் எடுத்து கிரிஃபித்துக்கு போட்டு விடுறான். ஏன்னா அது கிரிஃபித்தோட ஆர்மர் இல்லையா, அவங்க வார்ல இருக்கும் போதெல்லாம் இந்த ஆர்மர் தான் கிரிஃபித் போட்டுக்கிட்டு இருப்பான். கட்ஸ் அதை போட்டு விட்டு கிரிஃபித் என்ன சொல்லுவான் அப்படின்னா, சீக்கிரமா உன்னோட கைகள்லாம் சரியாயிடும், அதுக்குமா நீ மறுபடியும் உன்னோட கத்தி எடுத்து வீசலாம் என் மேல அப்படிங்கிற மாதிரி கிரிஃபித் வந்து சொல்லுவான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வைல்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்து இறந்து மாட்டான், அவன் உயிரோட தான் இருப்பான். அவன் மறுபடியும் வந்து அங்க இருந்த எல்லா ஹாக்ஸ் மெம்பரையும் அட்டாக் பண்றான் பாருங்களேன். இதை பார்த்தோன்னா கட்ஸ் என்ன பண்றான்னா அந்த வைல்ட் அட்டாக் பண்ண போவான். அப்ப அந்த வைல்ட் என்ன பண்ணுவான்னா கிரிஃபித் இருக்கா இல்லையா, கிரிஃபித் புடிச்சிருவான். புடிச்சிட்டு கிரிஃபித் கிட்ட என்ன சொல்லுவானா, நான் சாக விரும்பல, நான் இங்க செத்தேன் அப்படின்னா வார்டெக்ஸ்ல மாட்டிப்பேன், சோ அவங்கள கூப்பிடு, உன்னோட பிகிலித்தை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டவன் கட்ஸ் ஒண்ணும் புரியாது, எதுக்காக கிரிஃபித் அவன் புடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அவனை சுத்தி ஹாக்ஸ் ஓட மெம்பர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் இவங்களோட அட்டாக் தெரியாதனமா கிரிஃபித் மேல பட்டுச்சு அப்படின்னா கிரிஃபித் இறந்துருவான் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அட்டாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வைல்டு கிரிஃபித் கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன்ன பத்தி ஜாடி என் கிட்ட சொன்னா, உன்கிட்ட தான் பிகிலித் இருக்குன்னு சொன்னா, அதை யூஸ் பண்ணு, அதை யூஸ் பண்ணி காட் அண்ட கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அண்ட் இது கேட்டவன கிரிஃபித்துக்கு ஒண்ணும் புரியாது, அண்ட் அவங்க சுத்தி இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாது இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹாக்ஸோட மெம்பர்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நம்ம வைல்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க பாருங்களேன். அப்பதான் வைல்டு என்ன சொல்லுவானா, உங்களோட உயிரை நீங்க இவனுக்காக பணிய வைக்கிறீங்களா, இவனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபித்தோட ஆர்மரை கழட்டுவான். பார்த்தா கிரிஃபித் வந்து சம ஒல்லியா இருப்பான், அது எல்லாருமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம கிரிஃபித்தோட உடம்புல எக்கச்சக்கமான வெட்டுகள் இருக்கும், அண்ட் அவனோட கை காலோட நரம்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கும் இல்லையா. இதை காமிச்சுட்டு வைல்டு என்ன சொல்லுவானா, இவனுக்காக தான் உங்க உயிரை பணைய வைக்கிறீங்களா, இவனை உங்க கூட வச்சிருந்தா ஒரு புரோஜனமும் கிடையாது, இப்பவே இவன் இறந்து போன மாதிரி இருக்கான், உங்களுக்கு இவன் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு கிரிஃபித் கிட்ட என்ன கேட்பானா, பிகிலி தெங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் கிரிஃபித்தால ஒன்னும் பேச முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாம கிரிஃபித்துக்கு ஒண்ணும் புரியாது, இவன் எதுக்கு அந்த பிகிலித்தை கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபித் யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் வைல்டுக்கு தெரிய வருது கிரிஃபித் கிட்ட இந்த பிகிலித் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வைல்டு என்ன சொல்லுவானா, நீ அதை தொலைச்சிட்டியா, அப்ப நீ பிப்த் ஒன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிரிஃபித்தை கொல்லலான்னு போவான் பாருங்களேன். அப்ப திடீர்னு ஜாட் இவன் பின்னாடி வந்து நிப்பான். இதை பார்த்து எல்லாருமே சமாஷாக ஆயிடுவாங்க, ஜாட் இங்க வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஜாட் வைல்டு கிட்ட என்ன சொல்லுவானா, அவனை உயிரோட விடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வைல்டு என்ன சொல்லுவானா, இவன் கிட்ட பிகிலித் இல்ல, இவன் பிப்த் ஒன் கிடையாது, நீ ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன இல்லையா அந்த பிகிலித் இருக்கவன் தான் பிப்த் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் கிட்ட அந்த பிகிலித் இல்ல, சோ இவன் நம்மளுக்கு தேவையில்ல, நான் இவனை இதே இடத்துல கொன்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு கிரிஃபித்தை கொல்ல போவான். இதை கேட்டு ஜாட் சமக்கோமா என்ன பண்ணுவானா, வைல்டு அதே இடத்துல கொண்டுடுவான். கொண்டுட்டு என்ன சொல்லுவானா, உன்னால இந்த மாதிரி மரணத்தை ஏமாத்தி உன்னோட வாழ்நாளை நீட்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட பார்த்து சொல்லுவான். அண்ட் வைல்டும் அதே இடத்துல இறந்து போறான். ஜாட் கிரிஃபித்தை காப்பாத்தி கிரிஃபித் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த பிகிலி தூக்கிட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் கிரிஃபித் அதே இடத்துல விட்டுட்டு ஜாட் அங்கிருந்து பறந்து போக பாப்பான் பாருங்களேன். அப்ப கட்ஸ் ஜாட் கிட்ட கேட்பான், நீ என்கிட்ட சொன்ன மரணம் இந்த வைல்டு தானா, இந்த வைல்டு என்ன கொல்ல ட்ரை பண்ணா, இவன் தான் நீ என்கிட்ட சொன்ன மரணமா அப்படின்னு சொல்லி கேட்பான் பாருங்களேன். அதுக்கு ஜாட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு அது கூடிய சீக்கிரம் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாட் அந்த இடத்தோட கிளம்பி போயிடுவான். அண்ட் வைல்டு இப்ப இறந்துருப்பான் இல்லையா, வைல்டோட பாடி என்ன ஆகுனா எக்கச்சக்கமான சின்ன சின்ன கிரீச்சர்ஸ் அப்படியே செப்பரேட் ஆகும் வைல்டோட பாடி. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய போர்ட்டல் அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி என்ன ஆகுனா, இந்த வைல்டோட பாடி எக்கச்சக்கமான மினி கிரீச்சர்ஸா செப்பரேட் ஆச்சு இல்லையா, அது எல்லாமே அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுது. இதை பார்த்து எல்லாருமே சமாஷாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு முன்னாடி அங்க இருந்து அவ்வளவு பெரிய உருவம் இப்ப காணாம போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அப்பதான் எல்லாருமே இந்த வைல்டோட உண்மையான உருவத்தை பார்ப்பாங்க. ஒரு வயசான தாத்தா வைல்டு இருந்த இடத்துல இருப்பான், அப்பதான் இவங்களுக்குமே தெரிய வருது இதுதான் வைல்டோட உண்மையான உருவம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆக்ஸ்போர்ட் டீம் வைல்டு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இல்லையா, இப்ப எல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மிட்லாண்டோட பார்டர்ல இருப்பாங்க. இங்க இருந்து இவங்க அடுத்து எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் கட்ஸ் சொன்ன மாதிரி இப்ப கிரிஃபித் காப்பாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா, இதுக்குமா கட்ஸ் வந்து ஹாக்ஸ் விட்டு போறதா ரெடியா இருப்பான். அப்பதான் காஸ்கா வந்து யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம கட்ஸ் கூட போலாமா இல்ல கிரிஃபித் கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிரிஃபித் இப்போ பயங்கரமான உதவி தேவைப்படும், ஏன்னா கிரிஃபித்தோட கை கால வந்து செயல இழந்து போயிருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாம கிரிஃபித்தால அவனுக்கு தேவையான விஷயம் எதுவுமே பண்ணிக்க முடியாது அவனால. அதனால காஸ்கா யோசிச்சுட்டே இருப்பான், நம்மளோட லவ்வா இல்ல நம்மளோட லைஃப காப்பாத்தன நம்மளோட காடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட இந்த சாப்டர் முடியுது. டோட்டலா 70 சாப்டர் வந்து கவர் ஆயிடுச்சு, இன்னொரு 30 சாப்டர்ல இந்த ஆர்க் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். சோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு ChennaiGeekz, பீஸ்.